மீனம்பல நேயர்களுக்கு வணக்கம். தமிழக ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையேயான உரசல் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு மசோதாக்கள், நீட் தேர்வு விளக்கு மசோதா உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்கள் ஆளுநர் மாளிகையில கிடப்பில போடப்பட்டிருக்கு. இந்த நிலையில தமிழகத்துடைய பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை நியமிக்கிற பொறுப்பை, அதிகாரத்தை ஆளுநர் கிட்ட இருந்து பறித்து முதல்வர் கிட்ட வழங்குறதுக்கான ஒரு புதிய சட்ட திருத்தமும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே போல புதிய சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரா முதல்வரை நியமிக்கிறதுக்கான ஒரு புதிய தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல கடந்த 25ஆம் தேதி திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தமிழகம் முழுவதும் மேற்கொண்ட நீட் தேர்வு எதிர்ப்பு பயணத்துடைய நிறைவு பொதுக்கூட்டத்தை மாநில உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் அப்படிங்கிற பெயர்ல பெரியார் திடல நடத்தினாரு. இந்த கூட்டத்துல முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டாரு. பெரியார் திடலுக்கு போன முதல்வர் ஸ்டாலினை பார்த்து கி. வீரமணி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு நடப்பு அரசியல் நிலவரம் குறித்து. அப்போ முதல்வர் கிட்ட அவர் சொல்லும் போது, ஆட்சி நம்மளுடைய ஆட்சி ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு, எதிர்பார்த்ததை விட நல்லாவே போய்கிட்டு இருக்கு, ஒன்றிய அரசுக்கோ இல்ல ஆளுநருக்கோ நம்ம பயப்பட தேவையில்லை, ஆளுநர் மாளிகை தற்போது 160 ஏக்கர் பரப்பளவுல ரொம்ப விரிவா அமைஞ்சிருக்கு, இதை வந்து நம்ம ஆளுநர் மாளிகையை வேறு இடத்துக்கு மாத்திட்டு இதை தமிழக அரசுக்காக பயனுள்ள வகையில மாத்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை உணவு கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே முதல்வரா இருந்த ஜெயலலிதா புதிய தலைமைச் செயலகம் கட்டுறதுக்கு ராணிமேரி கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய இடங்களை தேர்வு செஞ்சாங்க, ஆனா அது நடக்கல. அதுக்கு பிறகு முதல்வரா இருந்த கலைஞர் ஓமாந்தூரார் தோட்டத்திலேயே தலைமைச் செயலகத்தை கட்டினாரு, ஆனா அதை தொடர்ந்து வந்த அதிமுக அரசு அதை மருத்துவமனையா மாத்திடுச்சு. இந்த நிலைமையில ஆளுநர் மாளிகையை தலைமைச் செயலகம் கட்டுறதுக்கு அல்லது வேறு ஏதாவது ஒரு அலுவலகம் கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம், அவ்வளவு பெரிய இடத்துல ஆளுநருக்கு தனியா எந்த வேலையும் இல்ல, அவங்களுக்குன்னு தனியா ஒரு பங்களாவை ஒதுக்கலாம் அப்படின்னு கி. வீரமணி முதல்வர் கிட்ட ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு. இதே போல வேறு சிலரும் முதல்வர் கிட்ட வந்து ஆலோசனை சொல்லியிருக்காங்க. ஆளுநர் மாளிகை அமைஞ்சிருக்கிற இடம் பொதுப்பணி YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.